நம்மள்ட்ட நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் பாஸ்தா மூணு ஐட்டம் தான். நம்மள இந்த ஸ்பைசி மசாலா யார்ட்டையும் கிடைக்காது, நம்மள்ட்ட மைனஸ்லாம் கிடையாது. ஒன்லி நம்ம ப்ரிப்பரேஷன் தான். ஒரு நாள் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க, வயிறு வலிச்சதுன்னா அடுத்த ஆட்டி வராதீங்க எங்கிட்ட. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நான் எங்கே வந்திருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி எம்ஜி ரோட் காட்டேஜ் ஆர்ட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன ஸ்ட்ரீட் ஃபுட் தாங்க வந்திருக்கேன். ஜென்ரலாக பாண்டிச்சேரி அப்படின்னாலே அவங்க ஈவினிங் டைமில் சேல்ஸ் பண்ணுற அந்த விதவிதமான ஸ்நாக்ஸ்க்காகவே தனி க்ரௌட் இங்கே வரும். அதில் ஒரு முக்கியமான ஃபுட் தான் வந்து இந்த மக்ருனி. பாண்டிச்சேரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும். மக்ருனி நிறைய இடத்துல கிடைச்சாலுமே இவர் வந்து தன்னோட ஓன் மசாலாஸ் யூஸ் பண்ணி மயனஸ் இல்லாமல் குவாலிட்டியாகவும் டேஸ்ட்டாகவும் கொடுத்து கிட்டத்தட்ட 7 வருஷமாக இந்த ஏரியாவே கலக்கிட்டு இருக்காரு. ஸோ அங்கே தான் வந்திருக்கேன். ஸோ உள்ள போயிட்டு இந்த கடையை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கே மேக்ஸிமம் வந்து நம்மள்ட்ட மக்ருனி ஷாப் தான். மக்ருனி தான் நம்மளோட ஃபேமஸ். இது இருக்கும் சிக்கன் மக்ருனி, வெஜ்ஜு, அதுக்கப்புறம் ரைஸ் நார்மல். நம்ம வந்து ஹைஜினிக்காக தான் பண்ணுறது. பாஸ்மதி ரைஸ் 90 ரூபீஸ் அந்த கேஜ் வாங்கி தான் போகிறது. அதுமாதிரி நூடுல்ஸ் தான் நம்ம நைஸ் தான் வாங்கி போகிறது. நம்ம ரீஃபண்ட் ஆயில் டெய்லி ஃப்ரெஷ் ஆயில் தான், அந்த எண்ணெய் வறுத்திக்கிறது நம்ம ஆயில். டெய்லி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுற மசாலா தான் பெப்பர் சால்ட்டு. டேஸ்டிங் போல் நம்ம ஆட் பண்ணுறது பிளாக் பெப்பர் ஒயிட் பெப்பர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைக்கிறது நம்ம சால்ட்டு. அவ்வளோதான் மாதக்கமாக எக்ஸ்ட்ரா ஐட்டம் நம்ம சேர்க்கறது கிடையாது. என்ன தேவை அது தான் நம்ம ஃப்ரெஷ் ஐட்டம் தான் டெய்லி ஃப்ரெஷ். ஆவரேஜாக ஒரு நாளைக்கு என்ன ஓடுமோ அது தான். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம கரெக்டாக 5:30 ஆரம்பிச்சோம்னா நைட்டு 10 o'clock முடிச்சிடுவோம். நம்மள்ட்ட நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் பாஸ்தா வெஜ் இருக்குது, சிக்கன் இருக்குது, எக் இருக்குது, மூணு ஐட்டம் தான். அதேமாதிரி ரைஸ் நூடுல்ஸ் அதே செப்பரேட் சேம் அதே ப்ரைஸ் தான். நம்மள இந்த ஸ்பைசி மசாலா யார்ட்டையும் கிடைக்காது, நார்மலாக ஒயிட்டாக தான் செய்வாங்க. நம்மள இன்க்ரீன்ஸ் பார்த்தீங்கன்னா 10-12 மசாலா மிக்ஸ் பண்ணுறோம். அதில் டெய்லி மசாலாவில் மற்றவங்களும் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க, நம்ம யூஸ் பண்ணி போகிறோம். அது ஃப்ரெஷ்ஷாக தான் போடுவோம். 20% தான் அதில் மிளகாத்தூள் இருக்கும். பாக்கெல்லாம் சிக்கன் மசாலா, கரம் மசாலா, இஞ்சி, பூண்டு, தயிர், வினிகர், மல்லித்தூள், ஜீரகத்தூள், அதில் மூணு எல்லாம் போட்டிருப்பேன். கஸ்தூரி மேத்தி, இஞ்சி இதெல்லாம் கலந்து தான் செய்கிற எண்ணெயில் ஃப்ரை பண்ணாது. ஃப்ரை பண்ணி வச்சா தான் ஒரு நாள் கரெக்டாக. டெய்லி ப்ரிப்பரேஷன் பண்ணால் நல்லா வீணாக போகாமல் இருக்கும். தயிர் போகிறாலும் மறுநாள் புளி பார்த்துக்கும். அதனால் என்ன ஒரு நாளைக்கும் அதுதான் நமக்கு ஆவரேஜ். நான் ஒரு 25 இயர்ஸாக பண்ணியிருக்கேன். அவர் ஓரணா இறந்துட்ட பிறகு நான் தனியாக வந்து செப்பரேட்டாக 7 வருஷமாக பண்ணுறேங்க. ரெஸ்பான்ஸும் நல்லா தான் இருக்குது நம்மளுக்கு. எதுவுமே இது கிடையாது, நல்லா தான் போயின்னு இருக்குது. ரெகுலராக ஹைஜினிக் எல்லாம் ஃபேமிலி கஸ்டமர் நம்மளை அதிகமாக ஃபேமிலியோட தான் வந்து வாங்கிட்டு போவாங்க. குழந்தைங்க எல்லாம் சாப்பிடலாம். நம்ம அதான் சொல்லிடுவேண்ணா, ஒரு நாள் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க, வயிறு வலிச்சதுன்னா அடுத்த வாட்டி வராதிங்க எங்கிட்ட. சொல்லியே கொடுப்பேண்ணா, ஒரு வாட்டி வாங்கி குழந்தைங்க சாப்பிட கொடுங்க, நீங்கள் வயிறு வலிச்சுன்னா அடுத்த வாட்டி எங்கிட்ட வந்து வாங்காதுன்னு சொல்லிடுவேன். அவங்கள்ட்ட அவங்க தான் சொல்லி கேட்பேன், குழந்தை கொடுக்கும்போது நான் போட்டு தரேன், நீங்கள் வயிற்று வலி எதனா கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அடுத்த வாட்டி என் கடைக்கு வராதிங்க, சொல்லி தான் கொடுப்பேன். அதனால தான் நான் சொல்கிறேன் ஃப்ரெஷ் ஐட்டம் நம்மள்ட்ட. அதனால தான் நம்பிக்கையாக நான் சொல்கிறேன்ண்ணா, நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறதுனால தான் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து 7 of 25 மொத்தம் 30 வருஷம் ஆகிடுச்சு எனக்கு சர்வீஸ். இது வெறும் வெஜ்ஜு எக் 50, சிக்கன் 70, சேம் ப்ரைஸ் மூணுமே. ரைஸ் நூடுல்ஸ் பாஸ்தா மூணுமே ஒரே ரேட் தான். நம்ம ஒரு ஹோல்சேல்களில் தான் வாங்குறோம். ஆமாம், பாஸ்தா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு போங்க. குறை தான் சொல்கிறாங்க, சால்ட் இல்லை, கொஞ்சம் இதாக இருக்குது, கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் மசாலா கொஞ்சம் இது பண்ணுங்க. அந்த மாதிரி நான் ஏற்றுக்குவேன். சரி, அவங்க சொல்கிற அப்படின்னு தான் நான் கேட்டு அது தங்க மாதிரி செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். நம்மள்ட்ட மைனஸ்லாம் கிடையாது, ஒன்லி நம்ம ப்ரிப்பரேஷன் தான். அதுக்கு என்ன தேவை, டொமேட்டோ சில்லி சாஸ் தான் கொடுப்பேன். எக்ஸ்ட்ரா மைனஸ் சாஸ்லாம் அதில் நம்ம கொடுக்கிறதே கிடையாது. அதோட அதை கொடுத்தீங்கன்னா அதை பெயின் பண்ணுறோம், அது அதோட டேஸ்ட் தெரியாது. வெறும் மைனஸோட டேஸ்ட் தான் தெரியும். நான் போடுற மசாலாவில் அது தெரியாது. அதனால் கேட்பாங்க, நான் அவாய்ட் பண்ணுறேன், நான் எனக்கு கிடையாது, என்கிட்ட இது தான், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கன்னா அவங்க சாப்பிட்டு பார்த்தா எப்படி நல்லாயிருக்கும், இதே நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வாங்கி போடுவோம். போனிட்டு ஒரு நாளைக்கு நம்மள்ட்ட 100 பிளேட் அதுமாரி போவோம். கேட்குறப்ப ஆர்டர் பண்ண பிறகு தான் போட்டு கொடுப்போம். அப்புறம் கும்பும் திமிதி வந்துச்சுன்னா ஒரு எக்ஸ்ட்ரா 2 hour 2 ஸ்பேர் போட்டு வைப்பேன். 2-3 கும்பலாக வந்துச்சுன்னா பார்சல் கேட்குறாங்களா, அவங்க டைமிங் இருக்காது, நிற்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக சீக்கிரம் கொடுங்கன்னு. அதனால 2-3 பார்சல் படிச்சிருப்பேன், எல்லாத்துலேயும் 3-3 வந்தாலும் அது வாங்கிட்டு போயிடுவாங்க பார்சல். அதில் நம்ம ஸ்பைசி இது மசாலா ஸ்பைசி கேட்டால் இது கேட்பாங்க, நம்மளுடைய செஜ்வான் மசாலான்னு கேட்பாங்க. இந்த நூடுல்ஸ் போட்டு செஜ்வான் ரைட்டில் கொடுப்பேண்ணா, ரெட்டிஷாக மசாலா அது போட்டிங்கன்னா அதுங்க போடுவேன். யாருக்கு செப்பரேட்டாக கேட்குறாங்களா செஜ்வான் நூடுல்ஸ் ரைஸ் கேட்டாங்கன்னா அந்த மசாலா போட்டு ப்ரிப்பரேஷன் பண்ண அது ஸ்பைசியாக இருக்கும் கொஞ்சம், அதுவும் கேட்பாங்க அவங்க. அதுவும் நார்மலாக போட்டு நான் கொடுத்துருவேன். நம்மள்ட்ட மக்ரோனி தான், மக்ரோனி ரைஸ் அதுக்கப்புறம் 3வது நூடுல்ஸ். நூடுல்ஸ் தான் ஆவரேஜ் எல்லாத்துலையும் கிடைக்கும். நம்மளோட ரைஸ் வந்து நார்மலாக வந்து ஃப்ரெஷ்ஷாக போகிறனால நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாயில் இருக்கும், இது மற்றவங்களாம் இது தெரியல. நம்மள்ட்ட ஃபுல்லாக பாயில் பண்ணி தான் இது வயிறு வலிக்காக நம்மளை சாப்பிட, அதுக்காக தான் மெயின் வர்றது கஸ்டமர், வேறு எதுவும் கிடையாது. நம்மள்ட்ட ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால தான் நம்மளை வந்து டெய்லி வாங்கி வாங்கி போகிறாங்க. இதுவரைக்கும் கம்ப்ளைண்ட் வந்தது கிடையாது. நம்மள்ட்ட வந்தால் நான் ஏற்றுக்குவேன், சரி சாரி கோச்சிக்காதீங்க, அடுத்த நெக்ஸ்ட் டைம் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். வந்துச்சுன்னா நான் ஏற்றுக்குவேன், சரி நம்மளால் ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்க போலவுக்கு ஏற்றுக்குவேன். சரி, நாத்திகமாக லீவ் விட்ருவேன். இதை கொஞ்சம் ட்ராஃபிக் ப்ராப்ளம் இருக்கனால நான் அதிகம் இப்போ தான் கடை தேடி லொக்கேஷன் கிடச்சிதுன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன், நீங்கள் அந்த லொக்கேஷன் போய் வாங்கிக்கோங்க. புதுசாக வராங்க சாப்பிட்டு போங்க, என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, தான் இருக்கும். நீங்கள் கொடுத்தாக்கா சாப்பிட்டு ஒர்த்தாக இருக்கும்.
அடிக்கடி வந்து வாங்கியிருக்கேன் ப்ரோ, வாங்கியிருக்கேன். நிறைய வாட்டி ஃப்ரெண்ட்ஸோட வந்து சாப்பிட்ருக்கோம், டேஸ்ட் நல்லா இருக்கு. அதனால இப்போ கூட வேற ஒரு கடை இருக்கு, ஆனால் அதையும் விட்டு இங்கே தான் வந்து இப்போ சாப்பிட்றோம். ஆ இருக்கு ப்ரோ, எம்ஜி ரோடு அந்த மாதிரி சைட்லாம் இருக்கு, அப்படினாலும் இங்கே நல்லா இருக்குன்ட்டு இங்கே வந்து வாங்குறோம். மெக்ரோனி தான், ஆனால் நூடுல்ஸ் எல்லாமே இருக்கு அவங்ககிட்ட, ஆனால் நான் அதிகமாக வாங்குறது மெக்ரோனி மட்டும். ப்ரைஸ்லாம் ஆவரேஜ் தான் ப்ரோ. ஃபைனலாக வந்து அவங்களோட ஸ்பெஷல் மக்ருனி, சிக்கன் மக்ருனி வாங்கியிருக்கேன். அவங்க கொடுக்குற குவான்டிட்டி இது தான், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. சிக்கன்லாம் சூப்பராக சீவி போட்டு அந்த புதினா கொத்தமல்லிலாம் போட்டு பக்காவாக கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பண்ணிடலாம் அப்படி இருக்குன்ட்டு, ஆவி பறக்குது. நல்ல ஒரு லைட்டான மசாலா. இதுக்கு இன்னொரு பைட் போயிடுறேன், நாக்கு ஊறுது. சிக்கன் பீஸோட அந்த மசாலா சூப்பராக இருக்குது. ஜாஸ்தி காரம் இல்லை. அவர் ஸ்பைசஸ் ஜாஸ்தி காரம் வேணுமான்னு கேட்டார், நல்லா நார்மலாகவே போட சொன்னேன். காரம் வேணால் தனியாக வாங்கிக்கலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. அந்த மக்ருனி வந்து நல்லா கரெக்டாக குக் பண்ணி எடுத்திருக்காங்க. ரொம்ப சூவியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. அந்த சிக்கன் குட்டி குட்டியாக சிக்கனை வந்து சேவி சேவி போட்டிருக்காங்க இடையில இடையில, அதோட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இந்த ஸ்பூன் தான் கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருக்காங்க, அள்ளி சாப்பிட முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட முடியுது. ஸ்பூன் மட்டும் கொஞ்சம் பெருசாக கொடுத்தா நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமில் நல்ல ஒரு பசியில் இதை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அவர் சொன்ன மாதிரி அந்த சீக்ரெட் மசாலா அவர் சொல்லியிருந்தார், நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி யூனிக்காகவும் டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குது. மெயினாக வந்து இங்கே நிறைய கடைகளில் மைனஸ் யூஸ் பண்ணுவாங்க, இங்கே மைனஸ் யூஸ் பண்ண மாட்டேன். என்னோடய மசாலா மட்டும்தான் அதில் இருக்கும், ப்ளஸ் தேவைப்பட்டால் உங்களுக்கு வந்து டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். இது ஒரு பிளேட் வாங்கினாலே போதும், ஈவினிங் டைமில் நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். 70 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க சிக்கனு, நார்மல் அதாவது வெஜ்ஜு எக்கு மட்டும் வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஓவரால் வந்து இது ஒரு மஸ்ட் ட்ரை ஸ்பாட்டு. ஈவினிங் டைமில் ஒரு நல்ல ஒரு பசியில் இருக்கீங்கன்னு சொன்னிங்கன்னா இங்கே கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.